मॉर्निंग स्टूडेंट्स, नईन फिजिक्स सेकंड यूनिट मोशन पातीटर लास्ट क्लास डिस्टेंस टाइम ग्राफ पातम इत क्लास पाकोना वेलासिटी टाइम ग्राफ पाकल वेलासिटी टाइम ग्राफ अभी एक्स एक्सिस टाइम वाई एक्सिस वेलासिटी एट ड्रा पड़कू डग्राम ग्राफा वो नम्बर वेलासिटी टाइम ग्राफ अब वीटी ग्राफ अब சரிங்களா தமிழ்ல சொல்லணும்னா திசைவேகம் காலம் வரைபடம் அப்படினு சொல்லுவோம் திசைவேகம் காலம் வரைபடம் சரியா இந்த திசைவேக கால வரைபடம் நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கடந்த இடப்பெயர்ச்சி அது வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சிக்கிறதுக்காக நாம என்ன கிராஃப் யூஸ் பண்ணிக்கிறோனா வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து யூஸ் பண்றோம் சரிங்களா இந்த டயகிராம் பாருங்க x ஆக்சஸ்ல டைம் எடுத்துருக்காங்க ஹார்ஸ்ல y ஆக்சஸ்ல வந்துட்டு வெலாசிட்டி எடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பெர் ஹார்ஸ்ல சோ அப்ப நாம இங்க கால்குலேட் பண்றோம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் டைம்ல அப்ப t அப்படிங்கற டைம்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா சரிங்களா இந்த ஏரியா ஃபுல்லா அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு நாம எடுத்துக்க கூடியது வந்து என்னது வெலாசிட்டி டைம் கிராஃப் இல்லையா அப்ப வெலாசிட்டிக் ஃபார்முலா என்னது டிஸ்பிளேஸ்மென்ட் பெர் டைம் டேக்கன் ஆமாவா அப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும் அப்படினா வெலாசிட்டி இன்டூ டைம் புரியுது நினைக்கிறேன் ஃபார்முலா அப்படியே ஆல்டர் பண்ணிக்கோங்க வெலாசிட்டினா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பர் டைம் டேக்கன் அதாவது s / t அப்படினு நம்ம சொல்றோம் ஆமாவா அதுவே டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினா வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன் சேம் இப்போ நமக்கு என்ன வேணும் வெலாசிட்டியும் டைமையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்கும் இல்லையா அதுதான் நம்ம இங்க பார்க்கறோம் டிஸ்பிளேஸ்மென்ட் s is equal to இங்க வந்து என்னது AC into CD னு கொடுத்திருக்காங்க AC ங்கிறது வந்து என்னது வெலாசிட்டி ஏனா என்ன ஆக்சஸ்ல இருக்கு y ஆக்சஸ்ல இருக்குது அதுவே வந்து CD அப்படிங்கிறது வந்து x ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய டைம் அப்போ வெலாசிட்டியும் டைமும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருது டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிருது அல்லது டிஸ்டன்ஸ் கிடைச்சிருது டிஸ்டன்ஸ் உடைய மேக்னிட்யூடோட கிடைக்குது டிஸ்டன்ஸ் வந்து என்னது டிஸ்டன்ஸ் ஆ டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து மேக்னிட்யூடோட எந்த அளவுல அப்படிங்கற அளவுக்கு நமக்கு கிடைச்சிரும் எண் மதிப்போட கிடைக்குது சரிங்களா அதுதான் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிறது இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு ஒரே மாதிரியான வெலாசிட்டி வெலாசிட்டி வந்து என்னவாகல மாறவே இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அது போகக்கூடிய வெலாசிட்டி எவ்வளவா இருக்குது 40 மீட்டர் பர் செகண்ட் 40 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் அதே இதுல தான் போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து என்னவே ஆகல வெலாசிட்டி வந்து மாறவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கும் 40 தான் அடுத்த ஒன் ஹவருக்கும் 40 தான் த்ரீ ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் 40 தான் அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டியும் டைமையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் சரிங்களா அதான் நம்ம என்னன்னு எழுதுறோம் எஸ் ஈக்குவல் டு ஏசி இன்டு சிடி அப்படின்னு எழுதுறோம் இதுல இருந்து கிராஃப்ல இருந்து சரியா அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்குறோம்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் இப்போது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனும் நம்ம என்ன கிராஃப்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதாவது சீரான முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது சீரான அல்லது முடுக்கு வைக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் சீரான முடுக்க இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கும் நம்ம என்ன கிராஃப் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் எடுத்திருக்காங்க செகண்ட்ஸில் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு வெலாசிட்டி எடுத்திருக்காங்க மீட்டர் பர் செகண்ட்ஸில் ஸோ இங்கே பாருங்கள் டைம் செகண்ட்ஸில் இருக்குது வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோ செகண்டில் ஜீரோ மீட்டர் வெலாசிட்டி போகுது அடுத்து 5, 10, 15, 20 ஒரு 5 மினிட்ஸுக்கும் அது ட்ராவல் அது போகக்கூடிய வெலாசிட்டி எவ்வளவா இருக்குது அப்படின்னா 9, 18, 27, 36 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அப்போ அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைமும் சரி வெலாசிட்டியும் என்னவாகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் ட்ரா பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சஸில் வந்து 5 ஒய் ஆக்சஸில் வந்து 9 அதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸில் 10 ஒய் ஆக்சஸில் 18 அப்படி வச்சு நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது சரிங்களா ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சுனாவே அது யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இதை நம்ம யூனிஃபார்ம்
ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு ஒரு டைம் இன்டர்வல்ஸ் எப்படி இருக்குது, 10 - 5னா 5 செகண்ட்ஸா, 18 - 9னா 9 மீட்டர் பர் செகண்ட்ஸு. அதே 15 - 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 5, 36லேருந்து 27 மைனஸ் பண்ணிங்கன்னா 9. அப்போ இது வந்து ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் இதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்குது, 9 மீட்டர் பர் செகண்ட்ஸாக இருக்குது, ஆமாவா? அப்போ இது வந்து யூனிஃபார்மாக ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஆக்சலரேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சலரேஷன்னா ஃபார்முலா என்னது, ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன், அதான ஆக்சலரேஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு 40, ஃபைனலாகவும் 40. அப்போ 40 - 40 வந்து என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ இங்கே வந்து ஆக்சலரேஷன் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. எதில், கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு, சரியா? அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது என்னது, ஒரு ஒரு செகண்ட்ஸுக்கும், ஒரு ஒரு 5 செகண்ட்ஸுக்கும் அது மூவ் ஆகக்கூடிய, அது போகக்கூடிய வெலாசிட்டி என்னவாக இருக்குது, 9 மீட்டர் பர் செகண்ட்ஸாக இருக்குது. இங்கே ஆக்சலரேஷன் இருக்குது இல்லையா, ஆக்சலரேஷன்னா என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டியூரேஷன் எடுத்துக்கிறோம்னு வைங்க, 15 - 20 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 36, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, 27. அப்போ 36 - 27 எவ்வளோ, 9, ஆமாவா? அப்போ 20 - 15 வந்து 5, அப்போ 9/5. இங்கே என்ன இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது ஆக்சலரேஷன் இதான் வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கிராஃப், டைம் அண்ட் வெலாசிட்டி கிராஃபில் ஒரு பர்சன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம இந்த டியூரேஷன் எடுத்துக்கிறோன்னு வைங்க, 5 - 10 டைம் எடுத்துக்கிறோம். இந்த டியூரேஷனில் அவர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு, தென் இங்கேருந்து இந்த பாயிண்ட், சரியா? இந்த ஏரியா தானே, இந்த ஏரியா தான் இந்த பர்சன் வந்து கவர் பண்ணியிருக்கணும், ஆமாவா? இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏரியா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டைமுக்குள்ள அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆயிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ ஏரியா நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், எஸ்னா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏரியா வந்து என்னது, ABCDE, இந்த ஏரியா ஃபுல்லாக, ஆமாவா? இந்த ஏரியாவை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்கலாமா? இந்த ABCDங்கிறது வந்து ரெக்டாங்கிளு, ADEங்கிறது வந்து என்னது அப்படின்னா ட்ரையாங்கிள், சரிங்களா? ஆக்சுவலி இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியும், ஆனால் இது ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள். நீங்கள் ப்ராப்பர் கிராஃப் வச்சு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், சரியா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம், ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும் இல்லையா? அப்போ ரெக்டாங்கிள்லாம் ஃபார்முலா என்னது, லென்த் இன்டு பிரெத் ப்ளஸ் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, ஹாஃப் இன்டு பிஹெச், ஆமாவா? இப்போ கிராஃபுக்கு வாங்க, ரெக்டாங்கிள் இதுவா, லென்த் வந்து ஏபின்னு எழுதிக்கலாமா? ஸோ எல்லுக்கு பதிலாக ஏபி, இன்ட்டு பிரெத் வந்து என்னது, ஏடியாக இருக்கலாம் இல்லையா, பிசியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம். ஏடி, ஏடி இஸ் பேரலல் டு பிசி, அப்போ நம்ம பிசின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏபி இன்ட்டு பிசி, இந்த ப்ளஸ் அப்படியே இருக்கா? அடுத்து ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, ஹாஃப் இன்டு பிஹெச்சா? இங்கே ட்ரையாங்கிள் வாங்க, ஏடிஇ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா, அப்போ இதுக்கான பேஸ் வந்து என்னது, ஏடி இல்லையா, அதே ஹைட் வந்து என்னது, டிஇ, அப்போ ஏடி இன்ட்டு டிஇ. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிருது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய மேக்னிடியூடு கிடைக்கும், அதாவது இடப்பெயர்ச்சியினுடைய எண் மதிப்பு கிடைக்கும், எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அடுத்தது இதை வேறு வழியிலையும் நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக அதாவது ABCDE ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிளாக பிரிக்காமல் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இதை குவாட்ராங்கிள்னு சொல்லலாம். இந்த குவாட்ராங்கிளுடைய ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்க்கு ஈக்குவலாக இருக்குது, சரியா? அப்போ ட்ரெபீசியம்னா என்ன, உங்களுக்கு ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து பேரலைன்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு ஹைட் இருக்கும்.
ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை வந்து நம்ம ட்ரப்பீசியமாக எடுத்துக்கிட்டு அதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிருது, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருது. சரிங்களா, சிம்பிள்பாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்மாக ஆக்சரேட் ஆகுதா இல்லையா, இல்லை நான் ஆக்சரேஷனில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பர்சன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சரேஷன் அப்படின்னாவே நமக்கு என்ன கிடச்சிரும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும் இல்லையா. இப்போது இந்த கிராஃப்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க, ஒரு டைம் டியூரேஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கிராஃப் யூஸ் பண்ணுறோம். அது டூ டைப்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்று ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். இல்லையா, ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். என்ன ட்ரப்பீசியத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஏரியா ஃபார்முலா என்னது, ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்னால் இங்கே பாருங்கள், ஏபிங்கிறது ஒரு பேரலல் லைனு, சிஇ அல்லது இசி அப்படிங்கிறது ஒரு பேரலல் லைன். அப்போ சம் ஆஃப் த பேரலல் லைன்ஸ்னால் ஹாஃப் இன்ட்டு ஒரு லைன் வந்து என்னது, நம்ம ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ இன்ட்டு டின்னு எடுத்துக்கலாம். டிங்கிறது வந்து ரெண்டு பேரலல் லைன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, சரியா. அதுவே பாருங்கள், அப்போ ஹாஃப் போட்டுக்கலாம். ஹெச் ஒன்ங்கிறது ஏபின்னு எடுத்துக்கோ, ஹெச் டூங்கிறது வந்து இசின்னு எடுத்துக்கோ. அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏடி அல்லது பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஹாஃப் இன்ட்டு ஏபி ப்ளஸ் இஇ இன்ட்டு பிசி. ஸோ இதை கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். என்ன கிராஃப் யூஸ் பண்ணி, வெலாசிட்டி டைம் கிராஃப் யூஸ் பண்ணி, சரிங்களா. இதான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அதே கீழே பார்த்தோம் அப்படின்னா, நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன். இது உங்களுக்கு டயக்ராம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், இது யூனிஃபார்மாக. எப்போவுமே யூனிஃபார்ம்னால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடையாது, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். நம்ம இங்கே ஷேப் சொன்னோம் இல்லையா, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரப்பீசியம் அப்படி சொன்னோம்ல, அந்த மாதிரி ஷேப் எதுவுமே இல்லாமல் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு கிராஃப் இருக்குது அப்படின்னா, அதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம், சரியா. அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அதனுடைய வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்காதுன்னா, ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவலாக இருக்கும். அப்போ அன்ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்காது, சரிங்களா. அதான் வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் அப்படிங்கிறது. சிம்பிள் தான், நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னென்னு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் வெலாசிட்டி டைம் கிராஃபில். என்ன டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னா, நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் அல்லது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா. சிம்பிள் தான். இந்த யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கிராஃபை கொடுத்துட்டு இது என்ன மோஷனில் இருக்குதுன்னு கேட்பாங்க, யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா, ஆக்சிலரேஷனா நான் ஆக்சிலரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஈக்குவேஷனை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்ப்போம். அது இம்பார்ட்டண்ட்டான குவெஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டில் கிளியர் ஆகிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சரிங்களா. தேங்க்யூ.